السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹுவின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்னென்னும் நிலவட்டமாக. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு ஒரு நேர்வழியை தந்திருக்கின்றார். அந்த நேர்வழியை நாம் சரியான முறையில் புரிந்து கொண்டால்தான் அந்த நேர்வழியிலே நாம் வாழ்ந்து மரணித்து விட முடியும். அதனூடாக மறுமையில் நாம் வெற்றி பெற முடியும். உலகத்திலே முஸ்லிம் சமூகத்தில் பலரும் பலரை நேர்வழியை நோக்கி பலவிதமான சிந்தனைகளையும் கொள்கை கோட்பாடுகளையும் முன்வைத்து அழைப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அப்படி அழைக்கக்கூடியவர்கள் அல்லாஹுவினால் அருளப்படுகின்ற உண்மையான செய்தியின் அடிப்படையிலே மக்களை அழைக்கிறார்களா அல்லது மனோ இச்சையின் அடிப்படையில் அழைக்கிறார்களா என்பதை சிந்திக்கும் கடமை ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் இருக்கின்றது. ஏனென்றால் இன்று பரவலாக சமூகத்திலே காணப்படுகின்ற ஒரு விஷயம்தான், நாம் அல்லாஹுவையும் ரசூலையும் பின்பற்ற வேண்டும் என்பதோடு சேர்த்து சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும், இமாம்களை பின்பற்ற வேண்டும், நல்லவர்களை பின்பற்ற வேண்டும், அறிஞர் பெருமக்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி இறை செய்தியை மாத்திரம் பின்பற்றுவதற்கு வழிகாட்டிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே இறை செய்தி அல்லாத இறை செய்தி பெறாதவர்களையும் நாங்கள் தலைவர்களாக நம்முடைய வழிகாட்டிகளாக ஏற்படுத்தி கொண்டு பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு கொள்கையை சமூகத்திலே பிரச்சாரம் செய்வதை நாம் பார்க்கிறோம். இந்த கொள்கை சரியானதா என்பதை நாங்கள் சரியான முறையில் ஆய்வு செய்து முடிவெடுக்க வேண்டும். பொதுவாக இன்று ஏகத்துவ சமூகத்துக்கு மத்தியிலே ஊடுருவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வழிகட்ட சிந்தனை என்னவென்று சொன்னால், நாம் நபித்தோழர்களை பின்பற்ற வேண்டும், நபித்தோழர்கள் நேர்வழி பெற்றவர்கள், அல்லாஹுவின் தூதர் மூலம் பயிற்றுவிக்கப்பட்டவர்கள், அவர்கள் அல்லாஹுவின் தூதர்களோடு சேர்ந்து வாழ்ந்து இஸ்லாத்திற்காக பணியாற்றி இருக்கும் காரணத்தினால் அவர்கள் எந்த செயலை செய்தாலும் இஸ்லாமிய சாயல் உள்ள ஒரு செயலாக கருதப்படுகிறது என்ற ஒரு கண்ணோட்டத்திலே தௌஹீத் சமூகம் மத்தியிலே நபித்தோழர்களை பின்பற்றுவதற்கான ஒரு வாசலை திறந்து வைத்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். நபித்தோழர்களை பொறுத்தவரையில் நாம் அவர்களை நம்முடைய சமூகத்திலே மிகப்பெரிய தியாகிகளாக, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டு காலமாக எந்த அளவுக்கு தியாகம் செய்து கஷ்டப்பட்டு இஸ்லாத்தை நிலைநிறுத்தினார்களோ அந்த இறை தூதருடைய ஒட்டுமொத்த தியாகத்திற்கும் பக்கபலமாக இருந்தவர்கள் நபித்தோழர்கள் என்பதில் நமக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அவர்களுடைய தியாகத்தை நாங்களும் மதிக்கின்றோம். மதிக்காதவர்கள் உண்மையான முஸ்லிம்களாக இருக்கவே முடியாது. அல்லாஹ்வின் திருக்குர்ஆன்ல அவர்களை சிலாகித்து பேசுகின்றார். முஹாஜிர்களையும் அன்சார்களையும் யாரெல்லாம் முந்தி சென்றவர்களில் முதன்மையானவர்களாக இருந்தார்களோ, வல்லதீன் அவர்களை நல்ல விஷயங்களில் யார் பின்பற்றினார்களோ, அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். கீழே ஆறுகள் ஓடுகின்ற சுவன சோலைகளில் அல்லாஹ் அவர்களை நுழைக்க செய்வான். அவர்கள் அதிலே என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள். இதுதான் மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் சொல்கிறார். நபித்தோழர்கள் அன்சாரிகள் முஹாஜிர்கள் தியாகம் செய்தார்கள். அந்த அவர்களுடைய ஆரம்ப கால தியாகத்தை பார்த்து வேறு நபித்தோழர்கள் என்ன செய்தார்கள், அவர்களுடைய தியாகத்தை பின்தொடர்ந்தார்கள். அப்படி பின்தொடர்ந்தவர்களும் ஆரம்பத்தில் தியாகம் செய்தவர்களும் சொர்க்கவாசிகள். அவர்களுக்கு அல்லாஹ் பரிசுகளை வழங்குவான், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்கிறார். அதுல யாருக்கும் இந்த மாற்று கருத்தும் இல்லை. இதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ள வேண்டும், ஃபீ அஸ்ஹாபி என்னுடைய தோழர்கள் விஷயத்திலே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும், அல்லாஹ் அல்லாஹ் ஃபீ அஸ்ஹாபி என்னுடைய தோழர்கள் விஷயத்திலே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும், லா தத்தஹிதூஹும் அரலன் பாதி எனக்கு பிறகு அவர்களை
ஒரு தாக்குதலுக்குள்ளான ஒரு பொருளாக ஆக்கிவிடாதீர்கள். யாராவது ஒருவர் உங்களில் அவர்களை விரும்புவதாக இருந்தால் என்னை நேசிப்பதன் காரணமாகத்தான் அவர்களை விரும்புகிறீர்கள். நீங்க யாராவது ஒருத்தர் அவங்களை வெறுப்பதாக இருந்தா என் மீது கொண்ட வெறுப்பின் காரணமாகத்தான் அவர்களை வெறுக்கிறீர்கள். வமன் ஆதாவும் பக்கது ஆதானி, அவர்களை நோவினைப்படுத்தியவர்கள் என்னை நோவினைப்படுத்தி விட்டார்கள். வமன் ஆதானி பக்கது ஆதல்லா, யார் என்னை நோவினைப்படுத்தி விட்டார்களோ அவர்கள் அல்லாஹ்வை நோவினைப்படுத்தி விட்டார்கள். வமன் ஆதல்லாஹ யூசிகு அய்யஹுதஹு, யார் அல்லாஹ்வை நோவினைப்படுத்தி விட்டார்களோ அவர்களை அல்லாஹ் தண்டிக்க கூடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப என்ன சொல்ல வர்றாங்க, நீங்க என்ன நேசிக்கிறதா இருந்தா என்னுடைய தோழர்களை நேசிக்கணும், என் மீது உங்களுக்கு கோபம் இருக்கும்னா என்னுடைய தோழர்களோட நீங்க கோபம் கொள்ளுங்க என்று சொல்லி சஹாபாக்களை இறை தூதருடைய நேசத்தின் காரணமாக நேசிக்க கூடியவர்களாகவும், அவர்களை வெறுப்பதாக இருந்தால் இறை தூதர்களை நாங்கள் வெறுத்தால்தான் அவர்களை வெறுக்க முடியும் என்ற அளவிற்கு இஸ்லாத்திலே மகத்துவமான ஒரு இடத்தை நபி தோழர்களுக்கு இஸ்லாம் வழங்கி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சொல்கிறார்கள், ஹைருக்கும் கர்ணி, உங்கள சிறந்தவர்கள் என் தலைமுறையினர் சேர்ந்தவர்கள், சும்மல்லதீன எலூனஹும் சும்மல்லதீன எலூனஹும், அவர்களை அடைபவர்கள் பிறகு அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய சமுதாயத்தினர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சிறந்த சமுதாயம் என்று நபி தோழர்களுக்கே ஒரு கேரண்டியை கொடுக்கறாங்க, அவங்க நல்லவங்க, அவங்க நேர்மையானவங்க. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி தோழர்களை முதன்மைப்படுத்தி இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் இப்படி முதன்மைப்படுத்தி இருந்தாலும் பின்பற்றுவதற்கு இஸ்லாம் என்று சொல்லி நம்முடைய மறுமை வெற்றிக்கான பாதையை அமைத்து தருவதற்கு நபித்தோழர்களுக்கு அல்லாஹு தஆலா அந்த வாய்ப்பை வழங்கி இருக்கின்றனா என்று பார்த்தால் இஸ்லாம் என்ன சொல்லுது, அறிந்து கொள்ளுங்கள், கலப்படமில்லாத இந்த மார்க்கம் அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. அல்லாஹ்தான் மார்க்கத்துக்கு சொந்தக்காரன், மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ்வுடைய தூதரும் அல்ல, நபிமார்களும் அல்ல, நபி தோழர்களும் அல்ல, இமாம்களும் அல்ல, நல்லறிஞர்களும் அல்ல, நல்லடியார்களும் அல்ல. யாரு மார்க்கத்துக்கு சொந்தக்காரன், அல்லாஹு ரப்புல் ஆலமீன். அல்லாஹ்க்கு மட்டும் சொந்தமான மார்க்கத்தில் அல்லாஹு தஆலா தான் இந்த மார்க்கம் எப்படி அமைய வேண்டும் என்று வழிகாட்டுவார். அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அதுக்கு வழிகாட்ட முடியாது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் பின்பற்றுவதாக இருந்தால் அதுக்கு காரணம் என்ன, அல்லாஹ்வுடைய தூதராக இருப்பதனால், இறை தூதராக இருப்பதனால் அல்லாஹ் சொன்ன விஷயங்களில் நபிகள் நாயகம் நமக்கு வழிகாட்டுவார்கள். எனவே நபிகள் நாயகத்தை நாங்கள் பின்பற்றுகிறோமே தவிர நபிகள் நாயகமாக ஒரு விஷயத்தை சுயமாக சொன்னாலும் நாங்கள் பின்பற்ற முடியுமா, அல்லாஹ் சொல்லாமல் நபிகள் நாயகத்தின் கருத்தால் சொன்னால் நாங்கள் பின்பற்ற முடியுமா என்று கேட்டா முடியாது. காரணம், இஸ்லாமிய மார்க்கம் வஹியை பின்பற்ற சொல்கிறது, இறை செய்தியை பின்பற்ற சொல்கிறது. அது அல்லாஹ்தான் இறக்குவான், அல்லாஹ்தான் இறை செய்திக்கு சொந்தக்காரன். ஏனென்றால் இறைவன் அல்லாஹ்தான், அல்லாஹ்வை தவிர யாரும் இறைவன் இல்லை. இதுதான் இஸ்லாத்தின் அடிப்படை. அல்லாஹ் சொல்கிறான், இத்தபியூ மா உன்ஸில இலைக்கும் மின் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து எது உங்களுக்கு அருளப்படுகிறதோ அதே நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபியூ மின் துனி அவுலியா, அவனை விடுத்து வேறு அவுலியாக்களை நீங்கள் பின்பற்றாதீர்கள். அவுலியாக்கள் என்ன, இறை நேசர்கள், நண்பர்கள், பாதுகாவலர்கள், பொறுப்பாளர்கள், எந்த அர்த்தத்தை வேணுமாலும் நீங்க போடலாம். அல்லாஹ் தவிர யார் மீது நேசம் வச்சிருக்கிறீங்களோ அவங்க சொல்றதெல்லாம் நீங்க பின்பற்ற முடியாது. நீங்க யார தலைவர்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களோ அவங்க சொல்றதெல்லாம் பின்பற்ற முடியாது. உங்களுக்கு யார பொறுப்பு சொல்லுவாங்களோ அவங்க சொல்றதெல்லாம் பின்பற்ற முடியாது. அப்படி இஸ்லாமிய மார்க்கத்தில் பின்பற்றுவதற்குரிய அடிப்படையாக சொல்லப்படுவது வஹிதான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் தெளிவாக குறிப்பிடுகின்றான், முஹம்மது நபிக்கே கட்டளை, ரசூலுல்லாஹ்க்கே என்ன கட்டளை பாருங்க, நாங்க பின்பற்றணும் வஹி செய்திதான். ரசூலை எதை பின்பற்றணும், ரசூலை நினைத்ததை பின்பற்ற முடியுமா, முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், இத்தபி மா ஊஹிய இலைக்க மின் ரப்பிக்க, முஹம்மது அவர்களே உமக்கு உம்முடைய இறைவனிடமிருந்து எது வஹி மூலம் அறிவிக்கப்படுகிறதோ அதைதான் நீங்களும் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் எதை பின்பற்றணும், அல்லாஹ் எதை வஹி மூலம் அறிவிக்கின்றானோ அதைதான் பின்பற்ற வேண்டும். ஏன் தெரியுமா, லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் தானே சொந்தக்காரன், அவன் தானே இறைவன், அவன் தானே எஜமான். முஹம்மது நபி அவர்கள் எஜமானரா இந்த மார்க்கத்தில் இல்லை, அல்லாஹ் எஜமான் என்பதனால் அல்லாஹ் சொல்வதை தான் முஹம்மது நபியும் கேட்க வேண்டும்.
முஷ்ரிக்கீன்களை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப எவ்வளவு தெளிவான வாசகம், எவ்வளவு தெளிவான செய்தி. அல்லாஹ் தான் இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரனாக இருக்கின்ற நேரத்தில் இந்த சமூகத்திலே உலமாக்கள், ஆன்மீக தலைவர்கள், மௌலவிமார்கள், ஹசரத்துமார்கள், பெரியவர்கள் என்ன சொல்லி மக்களை வந்து வழி நடத்துறாங்க? உலமாக்கள் சொல்வதை கேளுங்கள், ஆன்மீக தலைவர்கள் சொல்வதை கேளுங்கள், சேக நாயகங்கள் சொல்வதை கேளுங்கள், நான்கு இமாம்கள் சொல்வதை கேளுங்கள். இமாம்கள், முஹத்தீஸீன்கள், ஃபுகஹாக்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களது மார்க்கம் என்ன தீர்மானித்து தருவார்களோ அதெல்லாம் நீங்க கேட்கணும். அதை தாண்டி நீங்க போனீங்கன்னா வழிகேட்டுக்கு போயிருவீங்க. ஏதாவது ஒரு மதுவை நீங்கள் பின்பற்றி ஆகணும், ஏதாவது ஒரு கொள்கைகளை நீங்க யாராவது ஒரு முன் சென்ற அறிஞரை பற்றி பிடித்துக் கொண்டால்தான் நீங்கள் நேர்வழியில் இருக்கலாம் என்று சொல்லி மூளை சலவை செய்கிறார்கள், வழி கெடுக்கிறார்கள். இஸ்லாம் அப்படியா நமக்கு கற்றுத்தருது? அல்லாஹ்வுடைய தூதரே அல்லாஹ் சொன்னதுதான் பின்பற்றணும் என்று சொன்னான். மற்றவர்களுடைய நிலை என்ன சிந்தித்து பாருங்கள். நாங்கள் யாரை பின்பற்றணும், யாரு சொன்ன வார்த்தையை கேட்கணும், அல்லாஹ் சொன்னதை கேட்கணும். இதுல இருந்து மக்களை விடுபட வச்சு கொள்கை பிரச்சாரம் செய்து தெளிவு கொடுத்து ஏகத்துவ சமூகத்தை நாம் உருவாக்கினோம். அந்த ஏகத்துவ சமூகத்துல இன்றைய நிலை என்ன? இமாம்களை பின்பற்றுவது வழிகேடு என்று சொன்னவர்கள், அறிஞர்களை பின்பற்றுவது வழிகேடு என்று சொன்னவர்கள், மகான்களை பின்பற்றுவது வழிகேடு என்று சொன்னவர்கள், சேக நாயகங்களை பின்பற்றுவது வழிகேடு என்று சொன்னவர்கள் இன்னைக்கு என்ன சொல்லி தர்றாங்க? சாபாக்களை பின்பற்ற வேண்டும், நபி தோழர்களை பின்பற்றுங்கப்பா, அப்ப நேர்வழி அடைவீங்க. அவங்களுடைய விளக்கத்தையும் நீங்க விளக்கமா எடுங்க, மற்றவர்களுடைய விளக்கத்தை விளக்கமா எடுத்துறாதீங்க. நபி தோழர்களுடைய விளக்கத்துல நீங்க இருந்தாதான் நேர்வழியை பெற முடியும் என்று தௌஹீத் சமூகத்தை மூளை செலவை செய்து வஹியை பின்பற்றுவதற்கு பதிலாக தனி மனிதர்களை பின்பற்றக்கூடிய தனி மனித வழிபாட்டை இந்த சமூகத்திற்குள்ளே மீண்டும் இந்த சலபுகள் என்று சொல்லக்கூடியவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்களா இல்லையா? இஸ்லாம் என்ன சொல்லுது? மூமின்களுக்கெல்லாம் என்ன கட்டளையிடுறான்? ஆணுக்கும் பெண்ணுக்கும் அதிகாரம் இல்லை, அல்லாஹும் அவனுடைய தூதரும் ஒரு விஷயத்தை தீர்மானித்து விட்டார்கள் என்று சொன்னால் அந்த விஷயத்திலே சுய கருத்து வெளியிடுவதற்கு மூமினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் எந்த அதிகாரம் இல்லை, சுய கருத்து எடுக்கவே இயலாது. அல்லாஹ் ரசூல் என்ன சொன்னாங்களோ அப்படி கேட்டுக்கொண்டு போயிட்டு கொண்டே இருக்கணும். சமயனா வாத்தானா சுய கருத்து எடுக்கலாமா? இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ் இப்படி சொல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்ல, சஹாபாக்கள் இப்படி ஒன்று சொல்லி இருப்பதனால அந்த ரெண்டை விட்டுட்டு சஹாபாக்களுடைய கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும் என்று சுய கருத்து சொன்னால் அது வழிகேடு, அந்த அதிகாரம் மோமின்களுக்கு இல்லை என்கிறான். அப்படி நாங்க செய்யறோமான்னு கேட்பாங்க. சஹாபாக்கள் அல்லாஹ் ரசூலை விட்டுட்டு நாங்க சஹாபாக்கள் சொல்ற சுய கருத்தை கேட்கிறோமாண்டா? கேட்கத்தான் செய்றீங்க. ஏன் கேட்க மாட்டேன்றீங்க? நீங்க நடைமுறையில் அதைதானே செய்றீங்க. ஜும்மாவுக்கு ரெண்டு பாங்கு யாரும் சொல்லி தந்தது உங்களுக்கு? ஜும்மாவுக்கு ரெண்டு பாங்கு சொல்றாங்களா இல்லையா? பள்ளி வாசலுக்கு மக்களை அழைப்பதற்காக ஒரு அதானை சொல்கிறார்கள், இமாம் மிம்பர்ல ஏறிய பிறகு ஒரு அதானை சொல்கிறார்கள், இரண்டு பாங்குகள் சொல்கிறார்கள். இது எந்த காலத்துல உருவானுச்சு? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல ஜும்மாக்கு ஒரு பாங்கு தான், அபுபக்கர் சித்தீக் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல ஜும்மாக்கு ஒரு பாங்கு தான், உமர் இப்னு கத்தாப் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல ஜும்மாக்கு ஒரு பாங்கு தான், உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல மக்கள் பள்ளி வாசல்களுக்கு நேர காலத்தோட வர்றதுக்கு தாமதித்த காரணத்தினால் ஃபிஸ்ஸௌரா கடை தெருவில் அதான் சொன்னதாக வருகிறது. அந்த அதானுக்கு இந்த நாங்க சொல்ற பாங்கு என்ற வாசகம் கொடுக்காம பள்ளிக்கு போங்கப்பா பள்ளிக்கு போங்கப்பாண்டு ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்தாங்க, ஒரு நோட்டீஸ் கொடுத்தாங்க, மக்களுக்கு ஒரு தகவல் வெளியிட்டாங்கன்னு கூட மொழிபெயர்த்து இருக்கிறான். இவங்க என்ன பண்றாங்க? அதான் சொன்னாங்கன்னு சொல்லி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல ரெண்டு பாங்கு உருவாகிருச்சு என்று சொல்லி இன்று எந்த பள்ளிவாசல்ல ஜும்மாக்கு ரெண்டு பாங்கு இல்லை. அது தெளிவாக ஹதீஸ்ல வருது, ஜும்மாக்கு ஒரு பாங்கு தான் வந்துருச்சு. ரசுவோட காலத்துல ஒன்னு வந்துருச்சு, ரசுவோட காலத்துல ஒன்னு அதான் மார்க்கம். அபுபக்கர்லாண்ட காலத்துல என்ன நடந்துச்சு, உமர் இப்னு ஹத்தாப்லாண்ட காலத்துல என்ன நடந்துச்சு நமக்கு அவசியம் இல்லை. இங்க அவங்களோட உள்ள கோபம் இல்லை, அவங்களோட நம்ம உயிருக்கு மேல மதிக்கிறோம். ஆனா என்ன விஷயம், ரசூல் தானே இறை தூதர், இறை தூதருக்கு தானே இறை செய்தி வரும், இறை செய்தி வந்தாதானே பின்பற்றலாம். அப்ப ஒரு பாங்கு தானே ஆகின பிறகு இன்று கூட புனிதமிக்க காபத்துள்ளாவில் கூட இரண்டு பாங்குகள் சொல்லப்படுகின்றதா இல்லையா? மஸ்ஜித் நபவியில் இரண்டு பாங்குகள் சொல்லப்படுகின்றதா இல்லையா? ஏன் இந்த வழிகேடு? அப்ப சஹாபாக்களை பின்பற்றாங்கன்றது விளங்கவே இல்லையா? அல்லாஹ் வந்து சொல்ல அதற்கேற்ப ரசூல்லா ஒரு வழிகாட்ட, அதுக்கு மாற்றமாக
சாபாக்கள் நபித்தவர்கள் ஏற்படுத்திருக்கிறார்கள் என்பதற்காக ஒரு விதத்தான காரியத்தை இன்று உலக மக்கள் புனிதமாக கருதக்கூடிய ஹரம் ஷெரீஃபுகளில் நடைபெறுகிறதா இல்லையா? இதுக்கு என்ன காரணம்? சாபாக்களை பின்பற்றணும் என்றதானே காரணம். இப்படித்தானே தலாக் விஷயம், முத்தலாக் என்று சொன்னா ஒரு தலாக் என்று இஸ்லாம் சொல்றது. முத்தலாக் முத்தலாக் என்ற முத்தலாக் ஆகாது. தலாக் என்பது மூன்று சந்தர்ப்பங்களில் சொல்லப்பட வேண்டியது. ஒருத்தர் வந்து தலாக் 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 என்ன மூணு தலாக்கு முடிஞ்சிருமா? ஒருத்தன் தலாக் 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 என்ன ஆயிரம் தடவை சொன்னாலும் அது ஒரு தலாக்கு தானே, ஒரு சந்தர்ப்பம் தானே இஸ்லாத்துல. ஆனா என்ன சொல்றாங்க, கான தலாக்கு பாஹிதுன் அல அஹ்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தலாக் என்பது ரசூலுல்லாஹுடைய காலத்துல ஒன்றாவே இருந்துச்சு, அபுபக்கர்ரான காலத்துல ஒன்றாவே இருந்துச்சு, உமர் ரலியல்லாஹு காலத்துல என்ன செய்தார், மக்கள் தலாக்குக்கு அவசரப்படுறாங்கன்னு சொல்லி முதல்ல வார்னிங் கொடுக்கிறாரு. எல்லாரும் தலாக் தலாக் என்று சொல்லி தலாக் பண்றீங்க, ஒரு டிப் தலாக் சொன்னாலே மூன்று தலாக்கு முடிந்து விட்டது என்று ஆக்கி விடுவேன் என்று எச்சரிக்கை பண்றாரு. மக்கள் எச்சரிக்கைக்கு கட்டுப்படல, ஒரே ஒரு தலாக் சொன்னாலும் மூணு தலாக் என்று ஆக்கி விட்டுட்டாரு. யார் இதை செய்கிறார்? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள். மார்க்கத்துல எவ்வளவு நுணுக்கமானவராக இருந்தாலும் இந்த விஷயத்துல தவறு செய்கிறார். இதை எல்லா நாடுகளிலையும் முஸ்லிம்கள் இன்னைக்கு இதை தானே சட்டமாக்கி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்மள இருக்கக்கூடிய காதி நீதிமன்றங்கள்ல கூட, சாஃபி மதுஹபின் அடிப்படையில் செயல்படக்கூடிய காதி நீதிமன்றங்களில் கூட என்ன பண்றாங்க, சாஃபி மதுஹபின்னு சொல்லுவாங்க. சொல்லிக்கொண்டு என்ன பண்ணுவாங்க, முத்தலாக்கன ஒரு தலாக் நீ கொடுத்தா திருமண மனைவியோட சேர முடியாது என்று ஆக்கி வைத்திருக்கிறார்களா இல்லையா? அப்ப நீங்க நபித்தோழர்கள் பின்பற்றீங்க, அல்லாஹ் ரசூல் ஒன்று சொல்லியிருக்க, அல்லாஹ் சொல்லன் அத்தலாக்கு மர்றத்தான், தலாக் என்பது திருப்பி அழைக்கப்படுகின்ற தலாக் என்பது இரண்டு தடவைகள் என்றாங்களா, இரண்டு வாய்ப்பு கொடுங்க, மூணாவது தடவையும் நீங்க தலாக் சொன்ன பிறகுதான் உங்களுக்கு சேர முடியாது அப்படி என்று அல்லாஹ் சொல்லி இருக்க, இவங்க என்ன பண்றாங்க, இல்ல அல்லாஹ் சொன்னா அதை உமர் எல்லாம் மாத்திட்டாங்க தானே, அல்லாஹ் வழியில ரெண்டு சந்தர்ப்பம் கொடுங்க, மூணாவது சந்தர்ப்பத்துல கொடுத்தாதான் திரும்ப சேர இயலாது என்று அல்லாஹ் சொன்னாலும் உமர் எல்லாம் மாத்திட்டாங்களே, அப்ப அவர் சொல்றதுதானே கேட்கணும். இப்ப எந்த பிரச்சனை பாத்தீங்களா, சஹாபாக்களை பின்பற்றணும் என்று வந்து எந்த இடத்துக்கு உங்க மார்க்கத்தை கொண்டு போய் சேர்த்துட்டீங்க பாத்தீங்களா, இது வழிகேடு இல்லையா? இது மார்க்கத்துக்கு இஸ்லாமிய அடிப்படைக்கு முரணானது இல்லையா? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அல்லாஹ் ரசூல் என்ற பவுண்டரிக்குள்ள மட்டும்தான் நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை பல இடங்கள்ல வலியுறுத்தி அல்லாஹ் பேசுகிறான். எப்படி பேசுறான், அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள், நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள். அல்லாஹ் இன்னொரு வசனத்துல சொல்றான், வமன் யுத்இல்லாஹ வ ரசூலஹு யுத்கலுஹு ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்தியல் அன்ஹார். யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுகிறீர்களோ கீழே ஆறுகள் ஓடுகின்ற சுவனச் சோலைகளில் எல்லாம் நுழைவிக்க செய்வான், ஹானிதீன ஃபீஹா, அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள். வதானிக்கல் ஃபௌஸுல் அலீம், இதுதான் மகத்தான வெற்றி. அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டா தான் மகத்தான வெற்றி. அல்லாஹ் இன்னொரு வசனத்துல சொல்றான், வமன் யுத்இல்லாஹ வ ரசூலஹு வ யஹ்ஸல்லாஹ வ யத்தகி. யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு அல்லாஹ்க்கு வேறுபட்டு இறைவன் அஞ்சு யாரு வாழ்வார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் யாரு கட்டுப்பட்டுறாங்களோ அவங்க தான் மகத்தான வெற்றியை அடைந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு யாரு கட்டுப்படுவாங்களோ அவர்கள் மறுமையிலே அல்லாஹ்வினால் அருள் செய்யப்பட்ட நபிமார்களுடன் இருப்பார்கள், வஸ்சித்தீகீன் உண்மையாளர்களுடன் இருப்பார்கள், வஸ்ஸுஹதாயி வஸ்ஸாலிஹீன் உயிர் தியாகிகளுடன் இருப்பார்கள், நல்லவர்களுடன் இருப்பார்கள். இவங்களோட எல்லாம் நாங்க மறுமையில வாழணும் என்றா அல்லாஹ் ரசூலுக்கு மட்டும்தான் கட்டுப்படணும். நீங்க மதிப்பு மிக்கவராக கருதக்கூடிய சஹாபாக்களோடு நீங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னா அல்லாஹ் ரசூலுக்கு மட்டும் கட்டுப்படுங்க. அல்லாஹ் ரசூல் என்ற மூணாவது பாதையை நீங்க அமைச்சு கொண்டீங்கன்னா அவங்களோட மறுமையில வாழ முடியாமல் போய்விடும். இதை நாங்க பாக்குறோம். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்றாங்க, யா ஐயுல்லதீ நாமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள், வலா துபுத்திலு ஆமாலக்கும், உங்களுடைய அமல்களை பாழாக்கி கொள்ளாதீர்கள். பாழாக்கிறாதீங்க, அமல் செய்யறதா இருந்தா சொர்க்கத்துக்கு போறதுக்கு தானே அமல் செய்றீங்க, எதுக்கு பாழாக்குறீங்க? பாழாக்காம உங்களோட அமல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் ரசூல் சொன்னதை மாத்திரம் நீங்கள் கேட்டு நடக்கணும் என்றான். இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்றான், குல் அத்தியுல்லாஹவர் ரசூல், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள், ஃபைன் தவல்லூ ஃபைன் அல்லாஹ் லா யுஹிப்புல் காஃபிரீன், நீங்கள் புறக்கணித்தால் அத்தகைய காஃபிர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான். என்ன வார்த்தை, அல்லாஹ் ரசூலுக்கு நீங்க கட்டுப்படலன்னு சொன்னா காஃபிர்களாகி விடுவீர்கள், நீங்களா மூணாவது நாலாவது ஐந்தாவது
குர்ஆன் சுன்னா இஜ்மா கியாஸ் ஃபஹ்மு ஸஹாபா நான்கு இமாம்கள் மகான்கள் செய்யதுமார்கள் தலைவர்கள் நாதாத்துகள் சாதாத்துகள் என்று போனீங்க வெளியே எந்த வட்டத்துக்குள்ள நீங்க வெளியே போயிருவீங்க இஸ்லாமிய வட்டத்துக்குள்ள இருந்து வெளியே போயிருவீங்க கவனமாக உங்களுடைய மறுமையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம் இதை சொல்லும் பொழுது என்ன சொல்லுவாங்க அதான் குர்ஆன் வசனம் வருகிறதே வவுலில் அம்ருமின்கும் உங்கள் அதிகாரம் உள்ளவர்களுக்கும் கட்டுப்படணும் என்று குர்ஆன் சொல்லுதா இல்லையா அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படணும் உங்கள் அதிகாரம் உள்ளவர்களுக்கும் கட்டுப்படணும் என்று குர்ஆன் சொல்லுது எப்படி அந்த வசனம் வருதுன்னு சொன்னா யா ஐயுவல்லதீன் ஆமனு நம்பிக்கை கொண்டவர்களே அத்தியுல்லாஹ் வ அத்தியுர் ரசூல் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள் வவுலில் அம்ருமின்கும் உங்கள் அதிகாரம் உள்ளவர்களுக்கு கட்டுப்படுங்கள் என்று சொல்லுவாங்க உடனே இந்த வசனத்தை காட்டி அதிகாரம் உள்ளவர்கள் யாரு தெரியுமா சஹாபாக்கள் தான் அதிகாரம் உள்ளவர்கள் அதிகாரம் உள்ளவர்கள் யாரு தெரியுமா தாபியங்கள் தான் அதிகாரம் உள்ளவர்கள் தபே தாபியங்கள் தான் அதிகாரம் உள்ளவர்கள் நான்கு இமாம்கள் தான் அதிகாரம் உள்ளவர்கள் வஹதீஸிங்கள் தான் அதிகாரம் உள்ளவர்கள் ஃபுகஹாக்கள் தான் அதிகாரம் உள்ளவர்கள் இப்படி என்று சொல்லி பட்டியல் அப்படி நீட்டி கொண்டே போவாங்க சரி அதிகாரம் உள்ளவர் உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன்ல விளங்குதா இல்லையா அதிகாரம் என்ன பவர் அத்தாரிட்டி சுல்தான் யாருக்கு சுல்தான் இருக்குதோ யாருக்கு அதிகாரம் இருக்குதோ ஆட்சியாளரை குறிக்குது நேரடி வசனம் ஆட்சியாளரை பத்தி சொல்லுது மார்க்கத்தை பின்பற்றத பத்தி சொல்லல அல்லாஹ்க்கு கட்டுப்படணும் ரசூலுக்கு கட்டுப்படணும் என்று மட்டும் சொல்லும் பொழுது மனுஷர் என்ன நினைப்பாங்க அப்ப நாங்க ஆட்சியாளர்களுக்கெல்லாம் கட்டுப்படக்கூடாது போல அல்லாஹ் ரசூலுக்கு மட்டும்தானே கட்டுப்படணும் இவங்களுக்கெல்லாம் எதுக்கு கட்டுப்படும் சட்டத்துக்கு எதுக்கு கட்டுப்படணும் சட்ட திட்டங்களுக்கெல்லாம் நாங்க கட்டுப்படாம நாங்க வந்து அதை புறக்கணிக்கலாம்னு நினைச்சிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு நாட்டில் வாழ்றதா இருந்தா சட்ட திட்டம் ஒண்ணு இருக்கத்தானே செய்யும் அதிகாரம் ஆட்சி ஒண்ணு இருக்கத்தானே செய்யும் அதை விளங்கப்படுத்துறதுக்காக அல்ல என்ன சொல்றான் அம்ருமின்கும் உங்கள் அதிகாரம் உள்ளவங்களுக்கும் கட்டுப்படுங்கப்பா அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுறீங்கன்னு நினைச்சு அந்த சட்ட திட்டங்கள் அவங்க மனுஷன் போடுவானே டிராபிக் சிக்னல் போடுவான் சோப்பு என்று சொன்னா நிக்கணும் இளம் என்று சொன்னா ரெடி ஆகணும் பச்சைக்கு போகணும் என்று வச்சிருப்பான் அல்லாஹ் குர்ஆனில் சொன்னானா சோப்புல நிக்கணும் என்று எல்லோல வந்து ரெடி ஆகணும் என்று கிரீன்ல போகணும் என்று இப்படி அல்லாஹ் ரசூல் சொன்னானா நான் கட்டுப்பட மாட்டேன்னு இவன் போவான் போயிட்டு சட்டத்துல சிக்கி கொள்வான் நீதிமன்றத்துல போயிட்டு அல்லாஹ் ரசூல் அப்படி கீழனா என்று சொன்னா என்ன ஆகும் இஸ்லாம் கேலி கூத்து ஆகுமா இல்லையா அதுக்கெல்லாம் சொல்றான் பவுலில் அம்ருமின்கும் ஆட்சியாளர்கள் வருவார்கள் ஆட்சி செய்ய அதிகாரத்துக்கு கட்டுப்படுங்கன்றாலே அதிகாரத்திலே சொல்வார்களோ அதுக்கு கட்டுப்படணும் என்று தானே அர்த்தம் இவங்க புரிய மாட்டாங்கன்றது அல்லாஹ்க்கு தெரியும் தானே அதனால அல்லாஹ் என்ன சொல்றான் அதே வசனத்துல பிற்பகுதியில சொல்றான் அதிகாரம் வருவாங்க வந்து அவங்க இஷ்டத்துக்கு மார்க்கத்துக்குள்ளே மூக்க உழைப்பாங்க மார்க்கத்திலே நிரல் நீட்டுவாங்க அதனால உங்களுக்கும் அவங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம் ஏதாவது விஷயத்துல நீங்க முரண்பட்டீர்கள் என்று சொன்னா அந்த மேட்டரை அந்த சப்ஜெக்ட அல்லாவிடமும் ரசூலிடமும் நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள் சுபஹானல்லாஹ் எப்படிப்பட்ட அற்புதமான வசனம் என்று பாருங்க அல்லாவிடமும் ரசூலிடமும் நீங்கள் ஒப்படைக்க வேண்டும் தலாக்கு முத்தலாக்கா ஒரு தலாக்கா தீர்மானிக்கணும் என்று வருதா உமர் ரலியல்லாஹுவங்க ஒரு தடவை தலாக் சொன்னாலும் மூணு தலாக்கு முடிஞ்சென்றாரு குர்ஆன் வேறமாய் சொல்லுது இப்ப எங்கே போகணுமா நாங்க ஆட்சி அதிகாரம் உள்ளவர் மார்க்கத்துக்குள்ள மூக்க நுழைக்கிறாரு இப்ப முரண்பாடு வரும்போது நாங்க எங்க போகணுமா அல்லாவிடம் செல்ல வேண்டும் ரசூல்லாவிடம் செல்ல வேண்டும் அல்லாஹ் ரசூல் என்ன சொன்னாங்க இதுக்கு மார்க்கம் என்று வரும்போது மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் என்பதனால் அல்லாஹ்வுடைய அங்கீகாரத்தோடு இறை தூதர் மார்க்கத்தை சொல்வதனால் அவங்க ரெண்டு பேர் என்ன சொன்னாங்கன்னு பாருங்க அல்லாஹ் சொல்கிறான் இன் குந்தும் துஃமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் நீங்கள் அல்லாஹ்வை மறுமையினாலே நம்பக்கூடியவர்களாக இருந்தா எங்க கொண்டு போகணும் உங்க மேட்டர் அல்லாஹ் ரசூலிடம் அப்ப அல்லாஹ் ரசூலை தாண்டி இவர் பெரியவர் இவர் மகானு இவர் நபித்தவரு இவர் பெரிய இமாமு இவர் கிபாருல் உலமா குத்துபுல் அக்தாப் என்று சொல்லி அவருடைய பின்னுக்கு போனீங்க என்று சொன்னா நீங்கள் அல்லாஹ்வை நம்பவில்லை மறுமையை சரியாக நம்பவில்லை அல்லாஹ் சொல்கிறான் தாலிக கைரும் வா அஹ்சனு தஅவீலா இதுதான் சரியான வழி சிறந்த வழி அழகான விளக்கம் என்று அல்லாஹ் சொல்கிறான் இஸ்லாம் தெளிவானது இஸ்லாம் அப்படி நேர்கோட்டில் வந்து நிக்குது இஸ்லாம் வலையில பாருங்க இஸ்லாம் வந்து விட்டு கொடுக்கல பாருங்க எல்லா இடத்திலும் இந்த நேர்கோட்டில் இஸ்லாம் பயணிப்பதை பார்க்கிறோம் ஆனா என்ன செய்யறாங்க இந்த இடத்துல இருந்து தாண்டி பலதையும் மார்க்கத்துக்குள்ள புதுசு புதுசா உருவாக்குறாங்க விதுவத் என்ற பேர்ல நூதன அனுஷ்டானங்களை இந்த மார்க்கத்துக்குள்ளே நுழைவித்து நுழைவித்து இந்த மார்க்கத்தை அப்படியே தகடுபடியாக்குறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கண்டிக்கிறார்கள் மன் நஹத ஸஃபி அமரினா ஹாதா மா லைஸ ஃபீஹி ஃபஹுவ ரத்துல் நமது மார்க்கத்திலே இல்லாத ஒரு விஷயத்தை யாராவது ஒருத்தர் உருவாக்கினால் அது ரத்து செய்யப்படும்
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரத்தாகிரும் முதல்ல ரிஜெக்ட் ஆகும். அல்லாஹ் ரசூலுடைய அங்கீகாரம் இல்லாத எந்த அமலுக்கும் இந்த மார்க்கத்தில் எந்த வலுவும் கிடையாது, ரிஜெக்ட் ஆகும். சரி, ரிஜெக்ட் ஆனே ஆனது, சும்மா எக்ஸ்ட்ராவா செஞ்சு வச்சா பரவாயில்லையான்னு கேட்டா, இஸ்லாமிய மார்க்கம் அதை வன்மையாக கண்டிக்கிறது. எந்த அளவுக்கு கண்டிக்கிறதுன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றானே, இய்யாகும் வ முஹ்தஸாத்துல் உமூர், மார்க்கத்துல புதுசாக நுழைவிக்கின்ற அனைத்து விஷயங்களையும் நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றேன். குல்ல முஹ்தஸத்தின் பிதா, மார்க்கத்துல புதுசா நுழைகிற எல்லாமே பிதாத்துகள், நூதன அனுஷ்டானங்கள். வக்குள்ள பிதாத்தின் லலாலா, ஒவ்வொரு நூதன அனுஷ்டானமும் வழிகேடு. வக்குள்ள லலாலத்தின் பின்னார், ஒவ்வொரு வழிகேடு நரகத்துக்கு போயிடும். நான் காட்டாத ஒரு வழிமுறையை நீங்கள் உருவாக்கினால் நரகத்துக்கு தான் போகும். அமல் என்றால் நான் பார்க்க மாட்டேன். சுபோக்கு ரெண்டு ரகாத்து, கஷ்டப்பட்டு எழும்புறதுனால மூன்று ரகாத்து ஆக்கலுமா? மாரிபுக்கு மூன்று ரகாத்து, அது என்ன மூணு? அது ஒரு மாதிரி இருக்குது, ஃபிட் ஆகுது இல்ல, ஒன்று ரெண்டாக்கும் அல்லது நாலாக்கும் மாற்றி விடுவீங்களா? அது என்ன ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை தொழுறது, ஒரு ரெண்டு தடவை தொழுந்தா போதும் தானே எங்களுக்கு நினைச்ச மாதிரி ஆக்கலுமா? ஒரு சிங்கிள் ரகாத், ஈவன் ஒரு சிங்கிள் வேர்ட் உங்களுக்கு இந்த மார்க்கத்துல மாத்த இயலாது. இரவு நேரத்துல தூங்குற நேரத்துல கடைசியா ஓத வேண்டிய துஆ ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்கறாங்க, அல்லாஹும்மா ஆமன்து பி கிதாபிக்கல் லதி அன்ஸல்த வ பி நபிக்கல் லதி அர்ஸல்த. ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த வார்த்தை, அதை கற்றுக்கொண்ட சஹாபி என்ன சொல்றாரு, அல்லாஹும்மா ஆமன்து பி கிதாபிக்கல் லதி அன்ஸல்த வ பி ரசூலிக்கல் லதி அர்ஸல்த. அல்லாஹ் அனுப்பின அருளிய வேதத்தை நம்பி விட்டேன். அல்லாஹ் அனுப்பின நபி என்றதுக்கு பதிலா ரசூல் என்றார். நபி ரசூல் ரெண்டு ஒன்றுதானே, ரசூல் என்றா தூதர், நபி என்றா செய்தி எத்தி வைப்பவர், தூதராக வந்து செய்தி எத்தி வைப்பவர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். ஆனா அல்லாஹ்வின் தூதர் என்ன சொன்னாங்க, அல்லாஹ் முடியாது, நபி நபிக்கல் நபி அர்சல்த, நான் எதை சொல்லணும் அதே வேட சொல்லு சொன்னார்களா இல்லையா? ஒரு வார்த்தையை மாத்த இயலாது. இந்த மார்க்கத்துக்குள்ள குழப்பங்களை நுழைவிக்கலாமா? நுழைவிக்க முடியாது. இஸ்லாமிய மார்க்கம் இப்படி பக்குவமாக இந்த மார்க்கத்தை வந்து வடிவமைச்சு வச்சிருக்குது. இந்த மார்க்கத்துல முஹம்மது நபியை நாங்க பின்பற்றதா இருந்தாலும் தனிப்பட்ட விவகாரங்கள் அவங்களை பின்பற்றணும் என்றது அவசியம் இல்ல. எப்படி சொல்றாங்க, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச செய்திதான். அந்த மகரந்த சேர்க்க செய்தி இருக்குது, ரசூல்லா மதீனாக்கு போறாங்க, மதீனால விவசாயிகள் இருக்கிறாங்க, அவங்க மரங்கள் ஆண் மரம் பெண் மரத்தை இணைச்சு மகரந்த சேர்க்க செஞ்சு அவங்களுடைய உற்பத்திகளை அதிகரிக்க வைக்கிறாங்க. நிறைய அவங்களுக்கு உற்பத்திகள் கிடைக்குது. இவங்க என்ன பண்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோட்டம் உண்ட கடந்து போற நேரத்துல இவங்க என்ன பண்றீங்கன்னு கேக்குறாங்க. இப்படிதான் ஆண் பெண் மரத்தை ஜோடியாக்கி நாங்க உற்பத்திகள் எடுக்கிற ஒரு சிஸ்டம் என்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லவ்லம் தஃபாலு கான ஹைரன், இதை விட்டுட்டா நல்லா இருக்கு, ஒரு மாதிரியா இருக்குது, அதனால மரத்தை ஜோடியாக்கி கொண்டு நீங்க வந்து அறுவடை செய்வீங்க, சும்மா ஒரு மாதிரியா இருக்குதுன்றாங்க. சாபாக்களை விட்டுட்டாங்க, ரசூலா சொல்லிட்டாங்க, வஹீல சொல்லிட்டாங்க போல என்று விட்டுட்டாங்க. விட்டு அடுத்த வருடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல போனா அப்படி அந்த அறுவடை எல்லாம் குறைஞ்சி பேரிச்ச மரங்கள் எல்லாம் காஞ்சி ஒரு மாதிரி ஆயிருச்சு. ரசூலா சொல்ல மாலுமி அனுக்கும், உட பேரிச்ச மர தோட்டங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு? சாபாக்கள் நீங்க தானே வேணாண்டீங்க விட்டுட்டோம், இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா, அப்படியா? ரசூலுல்லாஹ் அதுக்கு ஒரு பதில் சொல்வார்கள் பாருங்கள். இது இஸ்லாத்தின் ஒரு நிலைப்பாடு, இஸ்லாத்தின் ஒரு அறிவுரை, காலாகாலமாக நாங்கள் மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு முத்துக்களால் எழுதப்பட வேண்டிய ஒரு வார்த்தை, ஒரு வரி. என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹ், ஃபகால இன்னமான பஷருன், நானும் மனுஷன் தானே. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நானும் மனுஷன் தானே. இதா அமர்த்துக்கும் பிசையின் மின் தீனிக்கும், உங்களுடைய மார்க்க விஷயத்துல நான் ஏதாவது உங்களுக்கு கட்டளையிட்டால் ஃபஹுதூபிஹி, அதை பலமா பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், விட்டுறாதீங்க, நூ சுற்றாதீங்க, அப்படி பலமா பிடிச்சுக்கோங்க. வைதா அமர்த்துக்கும் பிசையின் மின்னா மின் ரயின், ஏதாவது ஒரு விஷயத்த மின் ரயின், எனது சொந்த கற்பனையால் நான் சொன்னால், சுய கருத்தாக சொன்னால். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற அந்த வார்த்தையை பாருங்க, இதா அமர்த்துக்கும் பிசையின் மின் ரயின், ஏதாவது ஒன்று என்னுடைய சுய கருத்தாக பர்சனல் ஒப்பீனியனாக நான் சொன்னால் ஃபைனமான பஷருன், நானும் மனுஷன்தானே, சொந்த கருத்து பர்சனல் கருத்துல மிஸ்டேக் வரத்தானே செய்யும். அப்ப நான் சொன்னது இது வஹியின் அடிப்படையில் சொல்லவில்லை, ஒரு மனிதராக தனிப்பட்ட நபராக சொல்கிறேன் என்று சொல்லக்கூடிய செய்திய சஹீஹ் முஸ்லிம் பார்க்கிறோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு செய்தியில சொல்றாங்க, அதே செய்தியில வேறொரு அறிவிப்பு வருது, இன்கான யன்ஃபஉஹும் தாலிக ஃபல் யஸ்னஉஹு, உங்களுக்கு அது பயனளிக்க கூடியதா இருந்தா செய்யுங்கப்பா என்று திரும்ப சொல்றாங்க. சொல்ல விட்டுற சொல்லிட்டானே, அறுவடை போயிருச்சே, வானாண்டு பேசணும்னுதான் சொன்னேன், உங்களுக்கு அது பயனளிக்குமா, கண்டினியூ பண்ணுங்க சொல்லிட்டு வார்த்தையை சொல்றான். நான் ஒரு விஷயத்தை சுயமாக கற்பனை செய்கின்றேன், என்னுடைய சுய கற்பனை விஷயத்தில் என்னை குற்றம் பிடித்து விடாதீர்கள்.
சுய கற்பனை, எங்க சொந்த கருத்து, சொந்த கருத்தை சொல்லிட்டேன், அதுக்காக அறுவடை போச்சே, வருமானம் போச்சே, ஆதாயம் போச்சே, லாபம் போச்சேன்னு என் குரலை பிடிச்சிடாதீங்கப்பா, நான் சுயமாக சொல்லிவிட்டேன். ஆனா அல்லாஹ் விஷயத்தில் நான் உங்களுக்கு ஏதாவது ஓர்டர் போடுறேன்னு சொன்னா அதை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். சாபகர் தப்பா நினைச்சிட கூடாதுல, அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ் விஷயத்திலும் சுய கற்பனை சொல்லிடுவாங்க. அதுக்காக சொல்றாங்க, அல்லாஹ் விஷயத்துல உனக்கு ஒரு விஷயத்த நான் சொல்லுவேன், அதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மகத்துவமும் கண்ணியமும் நிறைந்த அல்லாஹ் விஷயத்திலே நான் ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டேன். சுபஹானம், இதுதான் இஸ்லாம், இதுதான் தௌஹீத், இதுதான் நேர்வழி, இதுதான் வஹீயை பின்பற்றுவது. இவ்வளவு தெளிவா இருக்கும் பொழுது சவுதி உலமாக்கள் சலஃபுகளை பின்பற்றலாம் என்று சொன்னதனாலே நாங்களும் பின்பற்றி தான் ஆகணும் என்று சொன்னா ஏத்துக்கொள்வீங்களா? அது நேர்வழியா? அதான் மார்க்கமா? மதுரபுகள்ல இருந்தா தான் நீங்க நேர்வழி பெறுவீங்களா? இமாம்கள் பேர்ல தொங்கி கொண்டாதான் உங்களுக்கு மறுமையில வந்து அவங்க வெட்டி அளிக்க வழிகாட்டுவாங்களா? நீங்க தரீக்கத்து சேகுநாயகம் யாருமையாவது மேனிய தொங்கினாதான் உங்களுக்கு மறுமையில விமோச்சனம் கிடைக்குமா? பச்சை பொய், அதெல்லாம் புருடா, எல்லாமே பொய், பித்தலாட்டம் பந்தா காட்டி உங்களை ஏமாத்துறாங்க. இஸ்லாம் அப்படி சொல்லவே இல்லை. எந்த அளவுக்கு சொன்னா, நபிமார்கள் யாரு? அல்லாவிடமிருந்து வஹியை பெற்று சொல்பவர்கள். நாம யாராவது நபி அல்லாத ஒருவர் சொல்றது அப்படியே கேட்கணும் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்த என்ன அர்த்தம்? அவரை நபி ஆக்கிரம் அர்த்தம். நபிமார்கள் அல்லாத வகையில சொல்றவங்க, நபிமார்களை நாங்க பின்பற்றணும், நபிமார்கள் சொல்றதை கேட்கணும். அதிலே முகமது நபி ரெண்டா பிரிச்சு, தனிப்பட்ட கருத்துல கேட்காதீங்க, மார்க்க கருத்துல கட்டாயமா கேளுங்கட்டாங்க. இப்படி இருக்கும் பொழுது நாங்க நல்லவர்களாக உறுதிப்படுத்தப்பட்டவர்கள் இடம் இருந்து கூட ஒரு விஷயத்தை நாங்க கேட்கிறதா இருந்தா அவங்க சொல்றது மார்க்கம்தான், அது சரியாகத்தான் இருக்கும் என்று நாங்க நம்பினா அந்த மனிதர்களை நாங்கள் நபிமார்கள் ஆக்குகிறோம் என்று அர்த்தம். அப்ப நாங்க அவங்களுக்கு வஹி வருது என்று சொல்லாம சொல்றோம். வஹி யாருக்கு வரும்? நபிமார்களுக்கு மட்டும்தான் வரும். இப்ப சஹாபாக்களை பின்பற்றக்கூடியவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நாங்க சஹாபாக்களை பின்பற்றுவதற்கு காரணம் என்றா அவங்க ரசூல்லா கிட்ட இருந்து அந்த செய்தியை கேட்டு கேட்டு சொன்னாங்க, ரசூல்லாவுடைய விளக்கத்தை பெற்றுக்கொண்டுதான் சொன்னாங்க. ஒரு சாபி ஒரு கருத்து சொல்றதா இருந்தா அது அவருடைய சுய கருத்து இல்லப்பா, அது ரசூல்லாவுடைய விளக்கத்திலிருந்து வாரது. சஹாபாக்கள் பொய் சொல்லுவாங்களா? சஹாபாக்கள் தவறா விளங்குவாங்களா என்று சொல்லி சொன்ன உடனே, ஆமா உண்மைதானே, சஹாபாக்கள் ரசூல்லா கிட்ட பயிற்று வைக்கப்பட்டவங்க தானே, அவனுடைய கருத்துல அப்படி மிஸ்டேக் ஏதாவது வருமா? அப்ப அவங்க சொல்ற விளக்கத்துக்கு தானே முன்னுரிமை கொடுக்கணும் அப்படி என்னுவாங்க. ஆனா இஸ்லாம் அப்படிப்பட்ட ஒரு நிலையை சொல்லுதா? இஸ்லாம் என்ன சொல்லுது என்று பாருங்கள். சஹாபாக்களுடைய விளக்கங்கள்ல ரசூலுல்லா யாரையெல்லாம் பாராட்டி பாராட்டி பேசினாங்களோ அத்தகைய நபித்தோழர்களுடைய கருத்துக்கள்ல கூட எப்படிப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் வந்திருக்குது என்ற ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒன்று அந்த செய்தியை சொல்றேன். உங்களுக்கு தெரியும் அப்துல்லா இப்னு அப்பாஸ் சொல்லுவாங்க, இப்னு அப்பாஸ் இப்னு அப்பாஸ் என்பதுமே அவருக்கு ஹதீஸ் கிரந்தங்கள்ல ஒரு விசேடமான பேரை சொல்லுவாங்க, புகார்ல கூட அது வரும். அவருக்கு பஹர் என்றுவாங்க, கடல் என்றுவாங்க, அறிவு கடல். இப்னு அப்பாஸ் அவர்கள் அறிவு கடல், அல் பஹர் ஏதாவது ஒன்று சொன்னா வக்கால் அல் பஹர், வக்கால் இப்னு அப்பாஸுக்கு பதிலாக எப்படி வரும் என்றால் வக்கால் அல் பஹரு, கடல் சொன்னது, கடல் சொன்னார், கடல் என்ன, அறிவு கடல் சொன்னார். அறிவு கடலாக தாபியங்கள் சபா தாபியங்கள் போற்றி புகழ்ந்த அந்த நபித்தோழர் அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவர்கள் திருக்குர்ஆன்ல வரக்கூடிய 53வது அத்தியாயத்தில் 11வது 12வது வசனங்களுக்கு விளக்கம் சொன்னாங்க. என்ன விளக்கம்னு பாருங்க, மா கதபல் ஃபுவாது மாரா, அவருடைய உள்ளம் அவர் பார்த்ததில் எந்த ஒரு பொய்யும் உரைக்கவில்லை. அப்ப துமாறு உணவு அலாமாயரா, அவர் பார்த்த விஷயத்தில் நீங்கள் சந்தேகம் கொள்கிறீர்களா? வழக்கது ராவு நசுலத்தன் ஹுரா, அவர் இன்னும் ஒரு தடவை தெளிவாக பார்த்தார் அப்படி என்று சொல்லி அந்த குர்ஆன் வசனம் வருது. இப்னு அப்பாஸ் அவங்க ஒரு குர்ஆன் வசனத்துக்கு விளக்கம் சொல்ல போறாங்க. அந்த குர்ஆன் வசனத்துல என்ன வருது? மா கதபல் ஃபுவாது மாரஹா, அவர் கண்ட விஷயத்தில் அவருடைய உள்ளம் பொய்யுரைக்கவில்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நபி முஹம்மது நபி ஒரு விஷயத்தை கண்டாரு, அதுல அவர் சொன்னது பொய் இல்ல, அவர் பார்த்ததில் நீங்கள் சந்தேகப்படுகிறீர்களா? அப்ப துமாறு அலாமாயரா, அவர் பார்த்ததில் அவங்களுக்கு சந்தேகம் இருக்குதா? வழக்கது ராவு நசுலத்து முஹா, மீண்டும் ஒரு முறை அவர் பார்த்தார். முஹம்மது நபி ஒரு விஷயத்தை ரெண்டு தடவை பார்த்ததாக குர்ஆன் வருது குர்ஆன்ல. இதுக்கு அப்துல்லா இப்னு அப்பாஸ் என்ன சொன்னாங்க தெரியுமா? விளக்கம், ரசூலா யார பார்த்தாங்களாம் மேராஜ்ல, யார பார்த்தாங்களாம் வருகிறது. அன் அத்தாயின் அன் இப்னு அப்பாஸ், இப்னு அப்பாஸ் சொல்றதாக அத்தா சொல்கிறார், கால ராஹு பி கல்பிஹி, இப்னு அப்பாஸ் அவர்கள் சொல்கிறார்கள், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இறைவனை உள்ளத்தால் பார்த்தார்கள். அல்லாஹ் உள்ளத்தால பார்த்தாங்களா? அல்லாஹ் பார்க்கலுமா? அல்லாஹ் கண்களால பார்க்கலுமா? உள்ளத்தால பார்க்கலுமா? அல்லாஹ் சொல்கிறான், லா யுத்ரிகுல் அப்சார், பார்வைகள் அவனை அடையாது. வஹு யுத்ரிகுல் அப்சார், அவன்தான் பார்வைகளை அடைகிறான். குர்ஆன்ல தெளிவான வசனம், இந்த உலகத்துல யாரையும் யாரும் அல்லாஹ் கண்டதில்லை. மூசா நபி நேரடியாக அல்லாஹ்வோட பேசின மூசா நபியும் கண்டதில்லை, எந்த ஒரு மனிதனும் கண்டதில்லை. நபிகள் நாயகம் மேராஜின் போது அல்லாஹ்வை உள்ளத்தால் பார்த்தார்கள் என்று சொல்லி அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க. இன்னொரு செய்தியில வருது, இது சஹி முஸ்லிம்ல 284வது ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ்ல வருது இந்த வசனத்துக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, கால ராஉ பிஃவாதிஹி மர்ரதைன். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை தனது உள்ளத்தால் இரண்டு தடவைகள் பார்த்தார்கள். ரெண்டு தடவை உள்ள அப்ப அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பார்த்ததாக சொல்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க, மீராஜின் போது அல்லாஹ்வை நபிகள் நாயகம் பார்த்ததாக யார் சொல்கிறார்களோ அவர்கள் பொய் உரைக்கிறார்கள், பொய் சொல்றாங்க. என்ன அந்த வசனத்தை ஓதி காட்டுவாங்க, லா யுத்ரிகுல் அப்சார். அப்ப அல்லாஹ் பார்த்ததாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லிட்டாங்களே, சலஃபுகளுடைய சஹாபாக்களை பின்பற்றக்கூடியவர்களுடைய அகீதா இதா, அல்லாஹ்வை நபிகள் நாயகம் பார்த்தார்கள், உள்ளத்தால் பார்த்தார்கள் என்று நீங்கள் சொல்ல வருகிறீர்களா? உள்ளத்தால கனவுல பாக்குறது தானே, அல்லாஹ் கனவுல பாக்குறேன்னு அர்த்தம். உள்ளத்தால நேரடி பார்வை இல்ல, கற்பனை பார்வை, கனவு பார்வையில பார்த்தது. அப்ப அஹமத் இப்னு அம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இறைவனை 100 தடவை கனவில் பார்த்தார்கள் என்று வருது சில செய்திகள். அஹமத் இப்னு அம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவங்க இறைவனை 100 தடவை பார்த்தாராம் கனவுல. அந்த செய்திகள் எல்லாம் விட்டடிக்கிறதுக்கு எது காரணம் அமைஞ்சிருக்குது? இப்னு அப்பாஸ் சொல்வான் இந்த விளக்கம் தானே. அப்ப இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? நடக்காது. அடுத்தது பாருங்க, இப்ப சாபியுடைய விளக்கம் ரசூல்லாவுடைய விளக்கம் தான் என்று சொன்னால், ரசூல்லாவுடைய விளக்கமா இது? ரசூல்லா சொல்லிட்டாங்க, நான் இறைவனை பார்த்ததில்லை. கேக்குறாங்க, நீங்க உங்களுடைய இறைவனை பார்த்தீங்களா அல்லாஹ்வின் தூதரன்னு கேட்டோன்னே, நான் எப்படி அவரை பார்ப்பேன், அவன் வந்து ஒளிமயமானவன், அவன் வெளிச்சத்துல இருக்கிறான், இந்த வெளிச்சத்தை என்னால பார்க்க முடியாது என்று ரசூல்லா சொல்லி இருக்க உள்ளத்தால பார்த்தேன் இவர் சொல்றாரு. அடுத்தது பாருங்க, அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு நம்ம எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் லுஹா தொழுறோம் தானே, சூரியன் உதிச்சதுல இருந்து சூரியன் உச்சிக்கு வரும் வரைக்கும் உள்ள இடைப்பட்ட நேரத்துல லுஹா தொழுகை தொழலாம். அந்த லுஹா தொழில் நாள் 2 ரக்காத்துல இருந்து 8 ரக்காத்து வரைக்கும் தொழலாம். இது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத் தொண்டு. ரசூலை விடவேறாங்க சில சாபாக்களுக்கு, அபூ ஹுரைரா லுஹா தொழுகெல்லாம் விட்டுறாதீங்க, அது தொடர்ச்சியா கடைபிடிங்கன்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, மா ரஐத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சப்பஹ சுபஹத்தல் லுஹா, ரசூல்லா ஒரு நாளும் லுஹா தொழுந்ததை நான் பார்த்தது இல்ல. யாரு சொல்றாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூல்லா ஒரு நாளும் லுஹா தொழுந்ததை நான் பார்த்தது இல்ல. ரசூலுல்லாஹ் லுஹா தொழவில்லை என்று சொல்கிறார்கள், ஆனா அவங்க தொழறதா சொல்றாங்க. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு கிட்ட கேக்குறாங்க, என்ன கேக்குறாங்க, அது சல்லில் லுஹா, நீங்க லுஹா தொழுவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அவர் சொல்றாரு, லா, இல்ல நான் தொழ மாட்டேன். குல்து உமர், உமர் ரலியல்லாஹு தொழுவாங்களா? காலலா, இல்ல அவங்களும் தொழ மாட்டாங்க. குல்து அபூபக்கர், அபூபக்கர் ரலியல்லாஹு தொழுவாங்களா? குல் கால லா, இல்லன்னு நான் சொன்னேன். குல்து ஃபன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்ப ரசூலுல்லாஹ் தொழந்திருக்கிறாங்களா? கேட்ட நேரத்தில் அவங்க சொல்றாங்க, லா இஹாலுஹு, அவங்களும் அநேகமா தொழுந்திருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்றாரு. யாரு? அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கிட்ட விளக்கம் என்ன? நல்ல சஹாபாக்கள் யாருமே லுஹா தொழுததில்ல, பெரும் சஹாபாக்கள் யாருமே லுஹா தொழுததில்ல. அப்ப இந்த செய்தி எங்க வருது? புகாரில 1175வது செய்தி. இப்ப சஹாபாக்களை நாங்க பின்பற்ற போன என்ன ஆகும்? லுஹா தொழல, ஆனா நாங்க தொழணும் என்று முடிவு போடணும். அல்லது ரசூலுல்லாஹ் லுஹாவே தொழுதில்லை, இந்த தொழுகையை விட வேண்டி வரும். இப்படி போனா சரி வருமா? இது மார்க்கமா? இது எல்லாத்தையும் விட பயங்கரமான செய்தி என்ன தெரியுமா? அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களும் மிகப்பெரிய குர்ஆனுக்கு விளக்கம் அளித்த ஒருவர். அந்த இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர் கையில ஒரு முசாபு வச்சிருந்தாரு, குர்ஆன்ட மூலப்பிரதி உண்டு. அதுல குர்ஆன்ல 113, 114வது அத்தியாயங்களை அவர் எழுதவே இல்லை. அவருடைய முசாஹப்புல அந்த 2 அத்தியாயங்களை அவர் விட்டுட்டாரு. அப்ப கேக்குறாங்க,
குல்தோழி உபய் இப்னு காப் அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன இப்னு மசூதின் கான லா யத்துபுல் முஅவ்விதத்தைனி ஃபீ முஸஹபிஹி. அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய முஸஹஃப்ல பாதுகாப்பு பெறுவதற்காக ஒரு துஆ தான், குர்ஆன் வசனம் இல்லைன்றார். கடைசி வர காட்டிலும் அவரது ஒத்துக்கல குர்ஆன் உண்டு. இப்ப சஹாபாக்களை பின்பற்ற போனா அப்துல்லா இப்னு இவ்வளவுக்கு அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு ரசூல் என்ன சொல்றாங்க தெரியுமா? குர்ஆனுக்கு விளக்கம் சொல்வதற்கு ஐந்து பேரை ரசூலை பாராட்டி பேசினாங்க, அதுல ஒருத்தர் தான் அவர், அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு. அப்ப அவரை பின்பற்றி போன வேண்டாம். குர்ஆன்ல எத்தனை அத்தியாயங்களை வைக்க வேண்டி வரும்? 112 தானே, ரெண்டு இல்லாம போயிருந்தா ரெண்டு என்ன துவாக்கள், சும்மா துவா அவுராதுகள் வரும், அந்த மாதிரி அவுராதுகளாக மாறிவிடும். குர்ஆன் பாதுகாப்பு கேள்விக்குறியாகுமா இல்லையா? இப்படி ஏராளமான சான்றுகளை அடுக்கடிக்கு சொல்லலாம். அப்ப இவங்க பொய் தானே சொல்றாங்க, ரசூல் சஹாபாக்கள் ஏதாவது சொன்னா ரசூலோட விளக்கத்துலதான் சொல்றாங்கன்னு சலஃபுகள் சொல்கிறார்களே, அது பொய் தானே? சஹாபாக்களுக்கு விளங்கினதை அவங்க சொன்னாங்க, அவங்க எது சரியான நினைச்சாங்களோ அதை சொன்னாங்க, அவங்களோட பர்சனல் கருத்தை சொன்னாங்க, அது அவங்க எல்லாம் கட்டாயமா நீங்க கடைபிடிக்கணும்னு உத்தரவு போடல, அவங்க கரெக்டா நடந்தாங்க, அவங்களுக்கு விளங்கினது சொல்லிட்டு போனாங்க. நீங்க என்ன அதை பற்றி பிடிச்சு கொண்டிருக்கிறீங்க? எந்த சூழலை பற்றி பிடிக்க வேண்டும்? வஹியை பற்றி பிடிக்க வேண்டும், இறை தூதரின் சொல்லை பற்றி பிடிக்க வேண்டும். இறை தூதருடைய தனிப்பட்ட கருத்துக்கு கூட இந்த மார்க்கத்தில் கட்டாயம் இல்லை, வலுவில்லை, அது அதை செய்தால் நன்மை இல்லை என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகின்ற நேரத்தில் விரும்பினாதான் செய்யலாம், செஞ்சா நன்மை கிடைக்கும் என்றதெல்லாம் இல்ல, விரும்பினா ஃபாலோ பண்ணிட்டு போலாம் என்று இஸ்லாம் சொல்வதே தவிர, அப்ப மற்ற மனிதர்களுடைய நிலையை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் இப்படி நமக்கு வழிகாட்டவில்லை, நேர்வழி தெளிவானது. அல்லாஹ் சொல்றான், ஹாதா சபீலி, இதான் என்னுடைய நேர்வழி, பல தத்தவிய சுப, பல வழிகளை பின்பற்றாதீர்கள். சாஃபி, அனஃபி, மாலிக்கி, ஹம்பலி, புக்கஹாக்கள், குத்துபுல் அக்தாபுகள், சேது நாயகங்கள், மகான்கள், பெரியவர்கள், சாதாத்துகள், நாதாத்துகள், சுவாதாக்கள், சாபாக்கள் என்ன, யார்ட பின்னாடியும் போகாதீங்க என்று இஸ்லாம் சொல்லுது, வகையில மட்டும் நிக்கணும் என்று சொல்லுது. அதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க, யாரும் விளக்கம் சொல்லும் போது அவங்களோட ஆதாரத்துக்கும் அவங்க சொல்ற வசனத்துக்கும் விளக்கத்துக்கும் சம்பந்தம் இருக்குதான்னு பார்த்து புத்தியாக நாங்க சுயமாக சிந்தித்து அந்த விளக்கங்களை ஏத்துக்கொள்ளலாம். உட்பட்டதா இருந்தா ஏத்துக்கொள்ளலாம், ஆதாரத்தை காட்டி பேசினா ஏத்துக்கொள்ளலாம், இல்லையா விட்டுட்டு அல்லாஹ்வுடைய வஹியில நீங்க நின்று கொண்டு போய்கொண்டே இருக்கணும் என்பதுதான் இஸ்லாத்துடைய அடிப்படை. நாங்கள் இப்படி நபித்தோழர்களை பின்பற்ற வேண்டாம் என்று சொல்லுகின்ற நேரத்தில் நபித்தோழர்கள் நேர்வழி அடைந்தவர்கள், அவர்களை நாங்கள் பின்பற்றாமல் இருப்பது மார்க்க ரீதியாக தவறான ஒரு காரியம் என்று நம்முடைய கருத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் பிரச்சாரம் செய்வார்கள். ஆனா இவர்கள் அந்த பிரச்சாரத்துல கூட உண்மையாளர்களா இல்ல, நபித்தோழர்கள் மார்க்க விஷயத்துல நிறைய தவறு செஞ்சிருக்கிறாங்கன்னு நாங்க எடுத்து காட்டும் போதெல்லாம் உடனே அதுல அண்டர் பெல்ட்டி அடிச்சிருவாங்க. என்ன அண்டர் பெல்ட்டி அடிப்பாங்கடா? அது வந்து ஒரு சஹாபியை பின்பற்ற சொல்லி நாங்க சொல்லலையே, ஒட்டுமொத்த சஹாபாக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கருத்து சொல்லி இருப்பாங்களே, அதுதானே பின்பற்ற சொல்றோம் அப்படின்டுவாங்க. ஒரு சஹாபியை பின்பற்ற தேவையில்லைடுவாங்க, ஒரு தனிப்பட்ட சஹாபாக்களிடம் தவறு வரும், நாங்க தவறு வராதுன்னு சொன்னோமா? நாங்க என்ன சொல்றோம், ஒட்டுமொத்த சாபாக்களும் சேர்ந்து ஒரு கருத்து சொல்லி இருப்பாங்களே, அதை பின்பற்றுங்க என்றுதான் நாங்க சொல்றோம் என்று சொல்லுவாங்க. ஆனா இதுல வந்து இவங்க உண்மையாளர்கள் இல்ல, பொய்யர்கள், பொய்யா சமாளிப்புக்கு வாதம் வைக்கிறாங்க. இவங்க வந்து பெருநாள் திடல்ல தக்பீர் ஓதுவாங்க தானே, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் ஓதுவாங்களே, இந்த தக்பீரை நீங்க கேளுங்க, நீங்க ஏன் இப்படி அல்லாஹு அக்பர் என்றத மட்டும் சொல்லாம இப்படி சேர்த்து சில வார்த்தைகளை சேர்த்து ஏன் இந்த தக்பீர்ல சொல்றீங்கன்னு கேளுங்க, உடனே ஒரு சாபி எடுத்துக்காட்டுவோம், இந்த சாபி இப்படி சொல்லி இருக்கிறார் அப்படின்வாங்க. அடுத்தது வந்து கைகளை குலுக்கும் போது முசாஃபா செய்யும் போது பெருநாள் தினத்துல தக்கப்பலாஹு மின்னா வமின்கும் என்றுவாங்க, ஏன் இப்படி பண்றீங்க, அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கிறாங்களா கேட்டா, இல்ல சாபாக்கள் வந்து அவங்க சில சாபாக்கள் அவங்களுக்குள்ள முசாஃபா செய்யும் போது தக்கப்பலாஹு மின்னா வமின்கும் என்று சொல்லி இருக்கிறாங்க அப்படின்வாங்க. அவங்களுக்கு எது தேவையோ அந்த விஷயத்துல ஒரு சாபியா எடுத்துக்கொள்வாங்க, அவங்களுக்கு நான சில விஷயங்களை நிலைப்பாடுகளை எடுத்து காட்டும் போது அது தனிப்பட்ட சாபியுடைய தவறு என்று தட்டிடுவாங்க. இவங்க பொய்யர்கள் என்று விளங்குதா இல்லையா? அடுத்தது என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஒட்டுமொத்த சாபாக்களை நாம பின்பற்றோம், தனி சாபிய பின்பற்றுறாங்க. சரி, ஒட்டுமொத்த சாபியம் செய்து இந்த மார்க்கத்தை சொன்ன ஒரு விளக்கத்தை காட்டுங்க. ஒட்டுமொத்த சாபாக்கள் எல்லாரும் செய்து, எல்லா சாபாக்களும் சேர்ந்து
இந்த குர்ஆன் வசனத்துக்கு இதுதான் விளக்கம், இந்த ஹதீஸுக்கு இதுதான் சான்ஸ் இருக்குதா. முதல்ல சஹாபாக்கள் 100,000 மேற்பட்டவங்க ஹஜ்ஜத்துல் விதால இருந்தாங்க. மதீனால ஜன்னத்துல் பக்கையில் அடக்கம் செய்யப்பட்டவர்கள் வெறும் 10,000 மேற்பட்டவர்கள் தான். அந்த 15,000 அளவுல ஜன்னத்துல் பக்கையில் அடக்கம் செய்யப்பட்டாங்க. இப்ப ரசூலோட காலத்துக்கு பிறகு ஏனைய சஹாபாக்கள் எங்க போனாங்க? உலக நாடுகளுக்கு போய் அவங்க தாவா பண்ண போனாங்க, மார்க்கத்தை வைக்க போனாங்க. ரசூலோட காலத்திலிருந்து ஒட்டுமொத்த சஹாபாக்களும் சேர்ந்து மார்க்க குர்ஆன் வசனம் ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் சொன்ன மாதிரியும், ஒவ்வொரு ஹதீஸும் மித்தான ஹதீஸும் ஒட்டுமொத்த சாபியும் சொன்ன மாதிரியும், ஒவ்வொரு சபபும் நுசூலையும் ஒட்டுமொத்த சாபியும் சொன்ன மாதிரியும், ஒவ்வொரு தஸ்ஸீரையும் ஒட்டுமொத்த சாபியும் சொன்ன மாதிரியும் பீலா விட்டாங்க. பொய், அப்படி வரல. எங்கேயுமே ஒட்டுமொத்த சஹாபாக்களும் சேர்ந்து ஒரு விஷயத்துக்கு கருத்து சொன்னதே கிடையாது. ஆனா ஒட்டுமொத்த சஹாபாக்கள், பெரும்பாலான சஹாபாக்கள் ஆட்சி அதிகாரத்துக்காக போட்டி போட்டுக் கொண்டாங்களா இல்லையா? அவங்களுக்குள்ள யார் அதிகாரியா வரணும் என்று சில விஷயங்கள்ல தவறான முடிவுகள் தீர்ப்புகள் முஸ்லிம்களை ரசூல சொன்னானே, எனக்கு பிறகு உங்கள ஒருத்தர் நீங்க குஃபார்களாக மாறிவிடாதீர்கள், எனக்கு பிறகு நீங்கள் குஃபார்களாக மாறிவிடாதீர்கள், உங்கள ஒருத்தருடைய கரத்தை ஒருத்தர் வெட்டி கொண்டு குஃபாராகி விடாதீர்கள் என்றாங்க. ஜமல் யுத்தம், சிஃபின் யுத்தம், அந்த யுத்தம், இந்த யுத்தம் எல்லாமே எது? ஆட்சிக்காக இரண்டு அணிகள்ல இருந்து ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம கொலை செஞ்சது தானே. எத்தனையோ பத்ர் சஹாபாக்கள், எத்தனையோ உஹது சஹாபாக்கள், எத்தனையோ ஹுனைன் சஹாபாக்கள், எத்தனையோ பேர் ஆளாளுக்கு வெட்டி சாய்த்து கொண்டார்களே. இது ஒட்டுமொத்த பெரும்பாலான சஹாபாக்கள் செஞ்ச வேலையா இல்லையா? அப்ப அப்படி தவறான விஷயங்கள்ல நடந்திருக்கிறத பாக்குற மார்க்க தீர்ப்புல ஒட்டுமொத்த சஹாபாக்களும் ரசூல்லாவுக்கு நெருக்கமாக ரசூல்லாவுடைய மரண தருவாயில் இருந்தார்கள். எல்லாரும் ரசூல்லாவுடைய மரணத்தை என்ன மாதிரி நடக்க போகுது என்று அதிர்ச்சியில பார்த்து கொண்டிருந்தாங்க. அந்த நேரத்துல அபுபக்கர் சித்திக் அலியல்லாஹு ஹஜ் செய்வதற்காக மக்காவுக்கு போயிட்டு இருந்தாங்க. மதீனால அவங்க இருக்கல, ரசூலுல்லாஹ் மரணித்து விட்டார்கள். அந்த சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும், மரணிச்சிட்டாங்க. மரணிச்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கஃபன் குளிப்பாட்டணும், கஃபன் செய்யணும், அடக்கம் செய்யணும், இந்த வேலையை பண்ணணும். அதுக்கு முதல்ல என்ன முடிவெடுக்கணும்? ரசூலுல்லாஹ் மௌத்தா போனாங்கன்னு முடிவெடுக்கணும். மௌத்தா போனாங்கன்னு முடிவெடுக்கணுமா இல்லையா? எடுக்கணும். முடிவெடுக்கிறதுக்கு யாரு தடையா இருந்தாங்க? ஒட்டுமொத்த சஹாபாக்களும் தடையா இருந்தாங்க. சஹாபாக்களின் பெரும்பாலானவர்கள் என்ன சொன்னாங்க? அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கவில்லை, ரசூலுல்லாஹ் மரணிக்க மாட்டாங்க, ரசூலுல்லாஹ் மௌத்தா போகவில்லை, இப்ப எழும்பிடுவாங்க, கொஞ்சம் தூங்கிட்டு இருக்கிறாங்க, லைட்டா மவுத்து தான், ஆனா கொஞ்ச நேரத்தை எழும்பிடுவாங்க. அப்படி என்னாங்க, அப்படிதான் நினைச்சாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாரு? அவர் வந்து வாளை உருவி கொண்டு முகமது அவர்கள் மரணித்ததாக யாராவது சொன்னா என்னுடைய வாளுக்கு இரையாக்குவேன்டாங்க. கவனமா இருந்து வாழை பொத்தாங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹு மார்க்கத்துல நுணுக்கமான அறிவுள்ளவங்க, அறிவு தூதர் அன்னை ஆயிஷா தான் சொல்லுவான். அவங்களே சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் மரணிக்கவில்லை என்றுதான் நானும் அந்த நேரத்துல நினைச்சிட்டு இருந்தேன். இந்த பாசம் வந்து என்ன செய்யும்? மேல போயிரும். இப்ப கூட இந்தியா போன்ற நாடுகள்ல போயிட்டு எம்ஜிஆர் செத்துட்டான், சிவாஜி செத்துட்டான் சொல்லி பாருங்களே, என்னது சிவாஜி செத்துட்டானான் கேப்பா. இந்த பாசம், எம்ஜிஆர் செத்துட்டான், நம் புரட்சி தலைவர் செத்து விட்டாரா, என்னடா சொல்றீங்க அப்படி அண்டுவான். இந்த பாசத்தின் காரணமாக இப்படி சொல்றானா இல்லையா? அவங்கட போலி பாசம், நடிப்புல பாசம், உண்மையிலே வாழ்க்கைக்குரிய பாசம் அல்லாஹ்வின் தூதரோடு இருந்துச்சு. அதனால மௌத்த வந்து ஏத்துக்கொள்ளல. ஆனா அபுபக்கர் சித்திக்கன் ஒரு பட்டம் பெற்றார், ஒருத்தர் அவர் சித்திக்கானாரே, அவர் உண்மை பேசுவாரே, எந்த நேரத்திலும் கொள்கையில உறுதியா நிற்பாரே. அந்த அபுபக்கர் சித்திக்கள் வர்றாங்க, பக்கால அபுபக்கர் அம்மா பாத் ரசூல்லா போயிட்டு பாக்குறாங்க. முதல்ல பார்த்துட்டு ரசூலா முத்தமிடுகிறார்கள். முத்தமிட்டு உயிரோடு இருக்கும்போது நறுமணம் கவர்ந்தீர்கள், நீங்கள் தற்போது மரணித்திருக்கிறீர்கள், உங்களுடைய மேனியிலிருந்து நறுமணம் வீசுகிறது. ஏன்னா ரசூலா மௌத்தில்ன்றதுக்கு அவங்க நினைக்க அதுவும் ஒரு காரணம், வாட துருவாட கூட வருதில்ல ரசூலோட மேனியில இருந்து, அப்படி வாசமாக இருக்குது. அப்ப நெத்திய நெத்திய முத்தமிட்டு இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த அழுது அவங்களோட பாசத்தை வெளிப்படுத்திட்டு வெளியே வந்து சொல்றாங்க, அம்மா பாத் எச்சரிக்கிறாங்க. அதன் பின்னால் ஃபமன் கான மின்கும் யாபுது முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபைன்ன முஹம்மதன் கதுமா, யாராவது முஹம்மதை வணங்கக்கூடியவர்கள் இங்கே இருந்தால் அவர்கள் அறிந்து கொள்ளட்டும், ஃபைன்ன முஹம்மதன் கதுமா, முகமது மரணித்து விட்டார். வமன் கான மின்கும் யாபுதுல்லாஹ், உங்களை யார் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குகிறீர்களோ, ஃபைன் அல்லாஹ் ஹய்யுன் லா யமூத், அல்லாஹ் என்றென்றும் உயிருடன் இருப்பவன், அவனுக்கு மரணமே இல்லை, அல்லாஹ்க்கு தான் மரணம் இல்லை, அதனாலதான் நாங்கள் அல்லாஹ் கடவுளை வணங்குறோம். முகமதை நீங்க மரணிக்க மாட்டார் என்று நினைத்தால்
அவரை நீங்கள் வணங்குகிறீர்கள் என்று அர்த்தம் என்று குர்ஆன் வசனத்தை உடச்சி போடுறாரு. வமா முஹம்மதும் இல்லா ரசூல், முஹம்மது ஒரு தூதரை தவிர வேறு இல்லை. கத் ஹலத் மின் கபலிஹி ருசுல், அவருக்கு முன்னால் தூதர்கள் சென்று விட்டார்கள். அவர் மௌத்தாகி விட்டால், கொலை செய்யப்பட்டு விட்டால் வந்த வழியில் நீங்கள் திரும்பி செல்லு விடுவீர்களா? யார் வந்த வழியில் திரும்பி செல்வார்களோ அவர்களால் அல்லாவுக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது. அல்லாஹ் நன்றியுடன் நடப்பவர்களுக்கு அல்லாஹ் கூலி தருவான் என்று வசனத்தை ஓவி காட்டணும். அறிவிப்பாளர் சொல்கிறார், அந்த குர்ஆன் வசனத்தை அல்லாஹ் குர்ஆனில் அருளியிருக்கின்றானா என்று தெரியாத அளவில் மக்கள் இருந்தார்கள். இந்த சொக்கல ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு குர்ஆன் வசனம் இருக்கிறா தெரியாம இருந்துச்சு என்ற மாதிரி மக்கள் இருந்தார்கள். அன்னல்லாஹ் அன்சல ஆதிஹாயா ஹத்தா தனாஹா அபூபக்கர், அபூபக்கர் இந்த குர்ஆன் வசனத்தை ஏதும் வரைக்கும் இப்படி ஒரு குர்ஆன் வசனம் இருந்துச்சா என்று தெரியாம இருந்த மாதிரி மக்கள் ஸ்தம்பித்து போய் இருந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அதை வந்து ஓதி காட்டி மக்களுக்கு அதை சொன்ன உடனே எல்லாருமே குல்லுஹும் ஃபமா அஸ்மாஹு பஸரன் மினன் நாஸி இல்லா யத்லூஹா, அதை சொன்ன நேரத்தில் அனைவரும் அப்படியே மீண்டும் மீண்டும் முதலாவது தடவை அதை சொல்வதை ஓதுவதை போன்று ஓதிக்கொண்டு இருந்தார்கள் என்று சொல்கிறார்கள். அந்த அறிவிப்பாளர் உமர் ரலியல்லாஹு அவங்க இந்த செய்தியை கேட்ட உடனே அப்படியே கீழே உட்கார்றாரு. அவர் சொல்கிறார், வல்லாஹி மா ஹுவ இல்லா அன் ஸமிஅத்துஹா இல்லாமா சமயத்து அபூபக்கர் தலாஹா, அபூபக்கர் இதை ஓதுறத நான் கேட்ட நேரத்துல இரண்டு கால்களும் நடுங்க ஆரம்பித்து விட்டது. உமர்லாம் சொல்றாங்க என் கால் ரெண்டும் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆகவே தூயல் அருளி தீன சமயத்து தலாஹா, அந்த நேரத்துல எனக்கு பூமியில நிக்க இயலாம போச்சு, அப்படி சாஞ்சிட்டேன். அலிம் து அண்ணன் நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கது மாத்த, அப்பதான் ரசூல்லா மௌத்தா போனாங்கன்னு எனக்கே விளங்கிச்சு என்று உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க. ஒட்டுமொத்த சஹாபாக்கள் சேர்ந்து தவறான ஒரு முடிவு எடுத்தாங்களா இல்லையா அந்த நேரத்துல? அந்த நேரத்துல ஒட்டுமொத்த சஹாபாக்களும் இருந்தாங்க. சஹாபாக்களுடைய விளக்கத்தில் ஃபஹ்மு அவர் ஒரு மேன், அவர்கள் மனிதர்கள், தியாகத்தில் சிறந்தவர்கள், நம்மை விட முதன்மையானவர்கள், நம்மை விட கண்ணியமானவர்கள், நம்மை விட மிக 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 சிறந்தவர்கள். அவங்க கால் தூசுக்கு நம்ம பொறுமதி இல்லை, ஆனா மார்க்கத்தை அவங்களால தீர்மானிக்க முடியாது. இதுதான் இஸ்லாத்துல அடிப்படை. இந்த அடிப்படையில நீங்கள் வாழ்ந்தால்தான் நீங்க தௌஹீத்வாதி என்றே சொல்லிக் கொள்ளணும், இல்லையா? நீங்க போலிகள், தௌஹீதுக்கு வியாதி பிடித்தவர்கள். நீங்க மார்க்கத்தை சரியா விளங்கலன்னு அர்த்தம், இந்த மார்க்கத்தை கடைபிடிக்கலன்னு அர்த்தம். இன்று தௌஹீத் சமூகம், இந்த வஹியில் உறுதியாக நின்ற தௌஹீத் சமூகம் படிப்படியாக அப்படியே வந்த வழியை நோக்கி திரும்பி சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹுவை அஞ்ச வேண்டும், இந்த செய்திகளை மீண்டும் பார்க்க வேண்டும், ஈமானை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும், நேர் வழியில் நிலைத்திருக்க வேண்டும். இதுதான் இஸ்லாத்திலே அவர்களுக்கு வழிகாட்டப்பட்ட முறை, இதுதான் மறுமையிலே அவர்களுக்கு வெற்றி அளிக்கும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.